குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் மலேசியாவில் வந்து இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு குலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜோஹர் பாரு ஜேபி சிட்டி மலேசியாவிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இலவச வகுப்பும் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுறோம். குலாலம்பூர்லேயே மார்ச் 11, 2023 இந்த இலவச வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இலவச வகுப்பிலும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திடீரென ஒருத்தர் வந்து கோடீஸ்வரர் ஆகிறாரு. அது எப்படிங்க, திடீர்னு ஒருத்தர் எப்படிங்க கோடீஸ்வரர் ஆக முடியும்? அப்போ என்ன இந்த கடவுளுக்கு உண்மையாகவே அறிவுன்றது இருக்கா இல்லையா? திடீர்னு ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு, அவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது திடீர்லாம் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறது இல்லை, அதை பத்தி நமக்கு தெரியல. அதனால அவர் திடீர்னு கோடீஸ்வரன் ஆன மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே காரண காரியமின்றி நடப்பதில்லை. அதே போல திடீரென ஒருவரும் கோடீஸ்வரர் ஆவதில்லை. கோடீஸ்வரர் ஒருத்தர் ஆயிட்டாருன்றதுக்காக அவர் மிகப்பெரிய உழைப்பாளின்னு சொல்லிட முடியாது. கோடீஸ்வரர் திடீர்னு ஒருத்தர் ஆயிட்டாருன்றதுக்காக அவர் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி இல்லைன்னு சொல்லிட முடியாது. கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல கெட்டவரும் கோடீஸ்வரர் ஆகலாம், நல்லவரும் கோடீஸ்வரர் ஆகலாம். இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து திடீர்னு இப்போ கை வலி வரும், கால் வலி வரும், திடீர்னு தலைவலி வரும். நமக்கு என்ன தோணும், என்னடா திடீர்னு வருது, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தோம், ஆனால் திடீர்னு இந்த தலைவலி வருது அப்படின்னு தோணும். ஆனால் நம்மளுடைய அறியாமைக்கு தெரியாது, நம்ம ஏதோ ஒரு தப்பான ஃபுட்டு சாப்பிட்டதுனாலதான் இப்போ இந்த தலைவலி வருது. நம்ம ஒரு வருஷமா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்காதனால தான் இன்னைக்கு இந்த பேக் பெயின் வந்திருக்கு. அதிகமாக பைக் ஓட்டிட்டு போறதுனால, அதிகமாக டிராவலிங்ல இருக்கிறதுனால தான் இந்த பின்னாடி வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதனால திடீர்னு வந்தது போல உங்களுக்கு தோன்றும். அப்போ இந்த பெயினுக்குண்டான மூல காரணத்தை சரி செய்யும் போது இந்த பெயின் என்பது சரியாகி விடுகிறது. அதே போல ஒரு மனிதன் கோடீஸ்வரர் ஆகின்றார் என்றால் அது சும்மா நடப்பது கிடையாது. அவர் பல வருடங்களாக உழைத்த உழைப்பின் பலனாக இன்று அவர் கொஞ்சம், அதாவது ஒரு மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. நமக்கு எது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய வளர்ச்சி மட்டும்தான் தெரிகிறது. எத்தனை இடத்துல அவன் மிதிப்பட்டான், அடிபட்டான், அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான், செருப்படிப்பட்டான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்று அந்த மனிதனுடைய வளர்ச்சி அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தெரிகிறது. அந்த கோடி கோடியாக சம்பாதிப்பதில் அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா அது வேற, அது செகண்டரி. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, திடீரென ஒரு வளர்ச்சி வராது, அந்த வளர்ச்சிக்கு பின்னால் நிச்சயமாக உழைப்பு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். திருடனாகவே இருந்தாலும் அந்த திருட்டுக்கு பின்னாடியும் செவுறு ஏறி குதிச்சு ஓட்டை பிரித்து இறங்கி உள்ளே போய் அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. அதுக்காக நான் திருட்ட சரின்னு நான் சொல்ல வரல, திருட்டு என்பது தவறு தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கோடீஸ்வரன் ஆவதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உழைப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உழைப்புமே உழைக்கலை, ஆனால் திடீர்னு நல்ல டைம் வந்துருச்சுங்க, லக் வந்துருச்சுங்க, நேரம் ஒர்க் அவுட் ஆயிருச்சுங்க, கோடீஸ்வரன் ஆகிட்டாங்கம்பாங்க. அதுக்கு காரணமும் அது திடீரென்று நடந்தது கிடையாது. அந்த ஆன்மாவானது அதற்கு முந்தின ஜென்மங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளோ உழைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்காக ஏங்கி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த ஆன்மா இந்த ஜென்மத்தில் அடுத்த உடலை எடுக்கிறது. அப்போ இந்த ஆன்மாவானது இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துக்கிட்டே வரும்போது, இந்த புது பாடியில் வாழ்ந்துட்டு வரும்போது, அதற்குண்டான நேரம் என்ற ஒன்று வரும்போது அந்த ஆன்மா தயார் நிலைக்கு வந்து விடுகிறது. எதுக்கு, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. அப்போ நமக்கு பல கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி அதற்குண்டான உழைப்பு போன ஜென்மத்தில் போடப்பட்டதினுடைய விளைவு போன ஜென்மத்திலையும் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம உடல் சப்போர்ட் பண்ணாமல் போகிறப்போ இந்த ஜென்மத்தில் கிடைக்கிறது. ஸோ போன ஜென்மத்தினுடைய கர்ம பதிவுகளும் இந்த ஜென்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக பிறக்கிறார்கள். நல்ல கோடீஸ்வர அப்பாவுக்கு, கோடீஸ்வர அம்மாவுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறக்கும் போது பான் வித் சில்வர் ஸ்பூனில், பான் வித் பிளாட்டினம் ஸ்பூனாகவே பிறக்கின்றார்கள். இதற்குண்டான காரணம் என்னன்னா, அந்த ஆன்மா அப்பேற்பட்ட புண்ணியங்களை செய்துவிட்டு வருகின்றது. ஆனால் கர்மா 40%, நம்மளுடைய செயல் 60%. கர்மா மட்டும் வேலை செய்து நம்ம விட்டுறக்கூடாது,
நமக்கு பல்வேறு புண்ணியங்கள் சேர்த்து வைத்து நாம் கோடீஸ்வரராக பிறந்தாலும் கூட புதிதாக செய்யக்கூடிய செயல்களில் நல்ல சூழ்நிலை நமக்கு அமையும் போது திமிருத்தனமாகவோ அகங்காரத்தின் பிடியிலோ சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி இன்னும் மோசமாக மாறிடும், இந்த ஜென்மமே மோசமாக மாறிவிடும். அப்போ ஒரு மனிதன் கோடீஸ்வரனாக மாறுகின்றான் என்றால் அவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகள், அவன் தாய் தந்தை செய்த பாவ புண்ணிய கணக்குகள், அதை கடந்த நிலையில இந்த ஜென்மத்துல அவன் எடுத்த முயற்சிகள், இது மூன்றும் இணைந்து சப்போர்ட் பண்றதுனால அந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா அது நல்ல நேரம்ன்றது கிடையாது, அவன் செய்த செயலின் விளைவுகள் இன்று அவனுக்கு வாழ்க்கையாக அமைந்துள்ளது. அப்ப என்னன்னா, கர்மா வேலை செஞ்சாலும் கூட புத்தியை பயன்படுத்தி நல்வழியில் செல்லும் போது கர்மாவை தாண்டி ஜாதகமே வேலை செய்யாத அளவுக்கு ஒரு மனிதன் உயர முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ திடீரென ஒருவன் கோடீஸ்வரன் ஆகின்றான் என்றால் அது திடீர் அப்படின்னு வந்து கிடையாது. நமக்கு திடீர்னு தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கர்மா கால்குலேஷன் இருக்கு, உழைப்பு இருக்கு, நல்லது கெட்டது இருக்கு, பாவ புண்ணிய கணக்குகள் என்பது உண்டு. இதை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டாலே அடுத்தவன் மேலே பொறாம வராது. அப்போ அடுத்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஆக மாட்டேங்குன்னு சொல்லி நம்ம பொறாமப்படுறதை விட, வெறுப்பாகிறத விட, சோகப்படுறதை விட, நமது வாழ்க்கையில் நமக்கு பணம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் பணத்தை நோக்கி ஓடுங்கள், தப்பில்லை. ஆனால் பணத்தை சேர்க்கும் போதே, அதாவது பொருளை சேர்க்கும் போதே அருளையும் சேர்க்க வேண்டும். எப்போதும் பொருள் மட்டுமே சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடாமல் பொருள் சேர்க்கும் போது அருளும் சேர்ந்து விட்டதென்றால் இந்த பொருள் என்பது உங்களை விட்டு போகாது. நீங்கள் ஷார்ட் ரூட்டில் தப்பான வழியில் பொருள் மட்டும் முக்கியம்னு ஓடும்போதும் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகலாம், ஆனால் அருள் என்ற ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அருள்னா என்ன, இறை சக்தின்னு அர்த்தம். இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இறைவன் கொடுத்த அத்தனையும் திடீரென்று உங்களுக்கு ஒரு நாள் காணாமல் போய்விடும். அன்று உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கத்தை சமாளிப்பதற்குண்டான பக்குவம் இருக்காது. ஸோ இறுதியாக சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் திடீரென்று எதுவும் நடப்பதே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண கால்குலேஷனோட தொடர்ச்சி தான். இதை புரிந்து செயல்படும் போது நாம் இந்த வாழ்க்கையில் ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க, புது விதமான கர்மாக்களை சேர்த்து கொள்ளாமல் இறைப்பாதையில் பயணித்து கொண்டே தாராளமாக கோடீஸ்வரனும் ஆகலாம். கோடீஸ்வரன் ஆகுங்க, அது நல்லது தான். ஏன்னா நம்ம இன்னும் எப்பயுமே இன்னொருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க கையை எதிர்பார்க்கிறத விட நாம் நன்றாக இருப்பதற்கும் பிறரை நன்றாக வாழ வைப்பதற்கும் நம்ம கையிலையும் பணம் இருந்தால் தான் நல்ல நல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியும். அதனால் பணம் சம்பாதிப்பதில் எந்தவித தவறும் இல்லை, பணம் சம்பாதித்து கொள்ளுங்கள், கார் வாங்குங்க, வீடு வாங்குங்க, வசதியாக இருங்க, ஆனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும்போது வாழ்வில் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடைகின்றீர்கள். பணம் சேருங்க, தப்பு கிடையாது, ஆனால் பணம் சேர்க்கும் போது புண்ணியத்தையும் சேர்த்து சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.